Today we are going to see about the simple programs in Python. How we are going to write the simple programs in Python. அதை தான் வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம் இன்றைக்கி ஷெட்யூலில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறோம், லாங்குவேஜ் படிக்கிறோம், பேக்கேஜ் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ப்ரோக்ராமிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் இப்போலேருந்தே சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸாக எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பைத்தானை பொறுத்தவரையிலையும் டுடே இன் பைத்தான் வி ஆர் கோயிங் டு ரைட் அப் த அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பண்ண போகிறோம்னா அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கோடிங்ஸ் மட்டும் நான் இதில் எழுதி காட்டுறேன். ஸோ இந்த செஷன் ஃபுல்லாகவே இன்னொரு ரெண்டு மூணு செஷன் ஃபுல்லாகவே வெறும் ப்ரோக்ராம்ஸ் மட்டும் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் அ கமெண்ட் ஸ்டேட்மெண்ட். We know that it is a comment statement. What is the purpose of using this comment statement? To inform that the program, what is the program? In the comment statement, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகாது, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் எதை பற்றினது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நமக்கு சொல்லும். ஓகேவா? ஸோ அடிஷன் ப்ரோக்ராம், யூ கேன் ரைட் எனி திங். இங்கே அடிஷன் ப்ரோக்ராம் தான் எழுதணும்னு இட் இஸ் நாட் மஸ்ட். ஸோ நீங்கள் இதில் என்ன வேணாலும் கமெண்ட் கொடுத்துக்கலாம். So you can give any comment here. Okay, not only the addition program, we can give any title like that, we can give like that. So idhula na addition program appadina kuduthirken. So first one, I'm having a variable a. I does not specify any data type. ஓகே, இதில் நான் ஏதாவது டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேனா? நோ, இட் டஸ் நாட் ஸ்பெசிஃபை எனி டேட்டா டைப். ஓகே, வை? பிகாஸ் இட் இஸ் நோ நீட் டே. ஓகே, நான் என்ன இன்புட் வாங்க போகிறேனோ அதை வச்சு இட் வில் பி அக்செப்டட் வாட் எவர் டேட்டா டைப் இட் வில் டேக்ஸ். ஓகே, வி டெஃபினெட்லி நோ input is going to get a input from the keyboard. Input அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த இன்புட் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு கீபோர்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸை டைப் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை கெட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இன்புட்டில் என்டர் ஃபஸ்ட் வேல்யூ, ஸோ இந்த இடத்துல இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட், வென் எவர் ஐ எம் யூசிங் திஸ் இன்புட் ஸ்டேட்மெண்ட் என்டர் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஐ எம் கிவிங் ஹியர், யூ கேன் கிவ் எனி வேல்யூஸ், என்டர் த ஏ வேல்யூ, இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இதுதான் கொடுக்கணுங்கிறது இட் இஸ் நாட் மஸ்ட். நீங்கள் இந்த இடத்துல என்ன வேல்யூஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் வழியாக வாட் எவர் வி ஆர் கெட்டிங் இஸ் அ ஸ்ட்ரிங் வேல்யூ அலோன். இந்த இன்புட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் தான் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? இன்டீஜர் வேல்யூவா? ஏன்னா நான் அடிஷன் ப்ரோக்ராம் எழுதுகிறேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டீஜர் ப்ரோக்ராமாக இன்டீஜராக இன்டீஜர் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஸ்பெசிஃபை த இன்ட் டேட்டா டைப் ஹியர். ஓகே, இன்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா நான் கெட் பண்ணுற இன்புட் வேல்யூவை இந்த இன்ட் இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ கன்வெர்ட்ஸ் இன்ட்டு இன்டீஜர் வேல்யூ. நான் கெட் பண்ணுற இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை என்னவா கன்வெர்ட் ஆகிடும்? இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ சேம் ஆஸ் லைக் தட் ஃபார் பி. பி இஸ் மை செகண்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் நம்பர்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஐ கெட் செகண்ட் நம்பர் ஆர் வேல்யூ, எனி திங் யூ கேன் ரைட். வாட் இஸ் மை தேர்ட் ஸ்டெப், வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப்? ரெண்டு வேல்யூ இன்புட் வாங்கிட்டேன். ஸோ இப்போ இன்புட் வாங்கினதுக்கப்புறம் வாட் ஐ நீட் டு டூ? ஐ நீட் டு ஆட். ஓகே, ஐ நீட் டு ஆட். ஸோ இப்போ ஆட் பண்ணுறதுக்கு வாட் ஐ நீட் டு டூ ஹியர்? சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஓகே, இந்த இடத்துல நான் சி கொடுத்துருக்கேன், நீங்கள் சம் கூட கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல சி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் மஸ்ட். ஓகே, சீனு கொடுத்துக்கலாம், சம்னு கொடுத்துக்கலாம், ஆடுன்னு கொடுத்துக்கலாம், என்ன கொடுத்தாலும் இட் வில் பி தேர். ஸோ இப்போ எனக்கு அடிஷன் ப்ராசஸ் நடந்துருச்சு. அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் உங்களுக்கு? பிரிண்ட், பிரிண்ட் த சம் வேல்யூ இஸ். ஸோ என்னோட அவுட்புட் என்னவாக இருக்கும்? ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிடுறேன்? இந்த வேல்யூவை, சி வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்போது எனக்கு இன்புட் கெட் பண்ணும்போது என்னாகும்? ஏயோட வேல்யூ 8, பியோட வேல்யூ 6. இந்த இடத்துல 8, 6 தான் கொடுக்கணுங்கிறதுல யூ கேன் கிவ் எனி வேல்யூஸ். ஓகே, கோடிங்ஸை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரன் இட். ஓகே, டிரைவர் கோடில் ரன் பண்ணிங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு 8 plus 6.
ஓகே சி 8 பிளஸ் 6 அப்படின்னும் போது சியோட வேல்யூ எவ்வளவு 14 ஸோ அப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணுற இந்த வேல்யூ என்னென்னு பிரிண்ட் பண்ணும் த சம் வேல்யூ இஸ் 14 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும் ஓகே சில்ட்ரன் ஓகே நெக்ஸ்ட் ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ரோக்ராம் இந்த மாதிரி நீங்கள் அடிஷன் இப்போ அடிஷன் எழுதியாச்சு இப்போ சப்ராக்ஷனுக்கு என்ன பண்ணணும் ஜஸ்ட் சேஞ்ச் த சைன் ஹியர் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் சேம் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் சேம் இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி பாருங்கள் இப்போது வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டு ரேட் இன்டு டைம் டிவைடட் பை 100 இதுதான் என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்னால் ப்ரோக்ராம் எழுத முடியுமா கண்டிப்பாக எழுதலாம் எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு நான் இன்புட் கெட் பண்ணணும் என்ன மாதிரி இன்புட் கெட் பண்ணணும் ஸோ பி இஸ் ஈக்குவல் டு இன்ட் இந்த இடத்துல பிங்கிறது பிரின்சிபல்னா அமௌண்ட் இல்லையா இந்த அமௌண்ட்டில் நான் என்ன பண்ணலாம் இன்டீஜர் வேல்யூ தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை என்ன வேல்யூ யூஸ் பண்ணலாம் ஃப்ளோட் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ளோட் ஓகே இல்லை நான் டைரெக்டாகவே நான் இதுக்கு வேல்யூ கொடுத்துக்கிறேன் ஃப்ளோட் இன்புட் என்டர் த வேல்யூ ஆஃப் பிரின்சிபல் நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம் யூ கேன் யூஸ் லைக் திஸ் யூ கேன் யூஸ் த ஸ்டேட்மெண்ட் லைக் திஸ் ஆர் எல்ஸ் யூ கேன் யூஸ் இட் த டைரக்ட் வேல்யூஸ் ஆல்சோ இந்த இடத்துல நீங்கள் டைரெக்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் வேல்யூ 10,000 அப்படின்னு நீங்கள் டைரெக்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போது நீங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எழுதும்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு நம்ம மேக்ஸில் போடுற மாதிரி சம் நம்பர்ஸை மட்டும் போட்டுட்டு டைரெக்டாக பிரிண்ட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேவா இப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 டி இஸ் ஈக்குவல் டு 2 ஸோ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு வாட் 10,000 இன்டு 5 இன்டு 2 டிவைடட் பை 100 ஸோ இதோட கேல்குலேஷன் ரிசல்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிண்ட் எஸ்ஐ அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம் கிளியரா ஸோ இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்புட் கீபோர்ட் வழியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகேவா சில்ட்ரன் ஸோ இந்த மாதிரி முதல்ல சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸை ஃபஸ்ட்டு எழுதி பழகுங்க அதில் மிஸ்டேக்ஸ் இருந்ததுனாலும் பரவாயில்ல எனக்கு சென்ட் பண்ணி வைங்க நீங்கள் எழுதின அந்த ப்ரோக்ராம்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அதில் என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஐ சஜஸ்ட் சே ஓகே இஃப் யூ டன் எனி மிஸ்டேக்ஸ் ஐ சேஞ்ச் இட் ஐ ஆஸ்க் யூ டு டூ லைக் தட் ஓகே எந்த ஸ்டேட்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கணும் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஐ ஜஸ்ட் கிவ் டு யூ ஓகே சில்ட்ரன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் கிளாஸில் சேம் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸு ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸு அண்ட் அதை விட இன்னும் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இல்லையா ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ்னால் என்னென்னு தெரியுமா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ப்ரோக்ராம்ஸுக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ்ஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா கிளியர் ஸோ இப்போது ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ் அப்படின்னா 1, 5, 3 இஸ் அ ஆம்ஸ்ட்ராங் நம்பர் எதனால் இது ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்கிறேன்னா 1 cube + 5 cube + 3 cube பண்ணிங்க அப்படின்னா என்னோடய ஆன்சர் என்னவாக இருக்கும்னா 1, 5, 3 தான் இருக்கும் திஸ் இஸ் கால் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ஓகே இன் திஸ் வீடியோ வி ஐ ஹேட் எக்ஸ்பிளைன்ட் அபவுட் த சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் அலோன் நீங்கள் இந்த ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ட்ரை பண்ண வேண்டாம் பட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் செஷனில் ஐ ஜஸ்ட் கிவ் யூ ஹவு வி நீட் டு ரைட் தி ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ப்ரோக்ராம் அண்ட் மோர் ஓவர் யூ ஆர் ஹேவிங் அ சம் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஒரே ஓடுறதுக்கு ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதே மாதிரி தான் ரெக்டாங்கிள் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரியா ட்ரை பண்ணி எனக்கு எழுது எனக்கு என்னோட எதுக்கு அனுப்புங்க ஐ ஜஸ்ட் சே வேர் த எரர்ஸ் ஆர் இஃப் தேர் இஸ் எனி எரர்ஸ் யூ கேன் கிளியர் இட் ஆர் எல்ஸ் நீங்கள் சிஸ்டம்லேயே போட்டு பார்த்தீங்கன்னா கூட அதில் என்ன எரர்ஸ்க்காக இருக்குது அப்படிங்கிறத வி ஷல் சீ இட் அண்ட் வி கேன் கிளியர் இட் அந்த எரர்ஸை மட்டும் அனுப்புனீங்கன்னா கூட ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு யூ ஓகே prime or not
ஆட் ஆர் ஈவன் ப்ரோக்ராம்லாம் புக்லேயே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ புக்கில் இல்லாத ப்ரோக்ராம்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி புக்கு பின்னாடி ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷனையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ASCII வேல்யூ. Sum of n numbers. So try these programs, children, and send to me. I'm waiting for your feedback. Thank you so much.